அன்னைக்கு உலகத்துல நிறைய சம்பவங்கள் நடந்தது. தங்க சுரங்கமும் பிறந்தது. அன்னைக்குதான் அவனும் பிறந்தான். என்னதான்டா உனக்கு வேணும்? இந்த உலகமே வீக்கிற மாதிரி பண்ணணும். ஏக் மார்க் தோக் தோக்கடா, எங்களுக்கு ஒரு வேலையை நீ செஞ்சாகணும். அந்த கோப்பையை நீதான் எங்களுக்கு வாங்கி தரணும். கிளம்பிட்டான். அவன் போற பாதையை பத்தி அவனுக்கு தெரியாது. அவன் போய் சேர போற பாதையை பத்தி அவன் கவலைப்படுறதே இல்லை. அங்க நடக்கிற போராட்டத்தை பத்தி அவன் பயப்படுறதே இல்லை. அவனுக்கு தேவை ஜெயிக்கணும். ஜெயிக்கணுங்கிற வெறி மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கும். போராட்டத்தில் நடக்கிற சின்ன சின்ன சர்க்கிளுக்கெல்லாம் பயப்படவும் மாட்டான், கவலைப்படவும் மாட்டான், கூலாக இருப்பான். எவ்வளவு சர்க்கிள் வந்தாலும் அவன் முகத்தில் தோல்வி பயமோ பதட்டமோ எப்போதும் இருக்காது. எப்போதும் கூலாக தான் இருப்பான். உலகமே பயப்படுற ஒருத்த இவன் முன்னாடி வந்து நின்னாலும் இவனை பார்த்து தான் அவனே பயப்படுவான். இவனுக்கு முன்னாடி 10 பேர் இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையை விட அந்த 10 பேருக்கு முன்னாடி இவன் ஒத்த ஆளா நிற்கிறான் அப்படின்னு நினைச்சுதான் எதிரிகளே பயப்படுவாங்க. இவன் களத்துக்குள்ள இறங்கினாவே அந்த களமே பர பர பரன்னு இருக்கும். எதிரிகளை மெய் மறந்து வாய புலந்து பார்ப்பானுங்க. அவன் சொன்ன மாதிரியே பல வருஷமா வாங்காதிருந்த அந்த கோப்பைய வாங்கி கொடுத்தான். களத்துல அவன் இருந்தாலும் இல்லைனாலும் அவன் தலைதான். அவன் தலைவன் தான். அந்த தலைக்கு ஜூலை 7ஆம் தேதி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தானே மகேந்திர சிங் தோனி.